முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு இன்றேதுமில்லை. வணக்கம், இந்த ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போனால், பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக் டீட்டெயில்ஸை இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ வந்து காலேஜில் ஜாயின் பண்ணோன்னே பார்த்தோம்னா, நாளுக்கு நாள் இன்ஜினியரிங் காலேஜில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இன்ஜினியரிங் முடித்து வெளியே வர ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்குது. 120% இருக்கவங்களுக்கு தான் வேலையே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்வேஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ அதனால் ஃபைனல் இயர் முடித்து வெளியே வரும்போதே நீங்கள் வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகி வெளியே வந்துட்டீங்களோ, அது ஆன் கேம்பஸாக இருக்கலாம், ஆஃப் கேம்பஸாக இருக்கலாம், எதுலேயும் ஒன்று செலக்ட் ஆகிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நம்ம படித்ததுக்கு ஒரு வேலை இருக்குங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதில் செலக்ட் ஆகிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல ஒரு 5th செம் வரையும் நம்ம வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ், லேபு இதை மட்டும் பார்த்தா போதும். நம்ம அப்போ வந்து அந்த கேம்பஸ் பற்றி எந்த விதமான கவலையும் தேவையில்லை. பட் ஒரு 6th செம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, 6th செம் ஒரு பாதி போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அதை பற்றி ஒரு மைண்ட் செட் வந்துடணும். கண்டிப்பாக நம்ம வந்து ஏன்னா ஒரு 4-5 மாதத்தில் வந்து கண்டிப்பாக கேம்பஸ் இன்டர்வியூ அடுத்து வந்துகிட்டே இருக்கும் கம்பெனிஸ். ஒரு சில காலேஜஸில் நிறைய கம்பெனி வரும், ஒரு சில காலேஜில் கம்மியான கம்பெனி வருது. பட் அது எதுப்பா இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும், அதை மட்டும் நீங்கள் மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மட்டும் மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம்லேருந்து கூட போய் படிச்சிருப்பாங்க, பட் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் புவராக இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணால், அதை பார்த்து பயப்பட தேவையில்லை, மற்றவங்களாம் நல்லா பேசுகிறாங்க. பட் அவங்க வந்து டெக்னிக்கலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பட் வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அவங்கள வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. அப்போருந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக நம்ம வந்து டெவலப் பண்ணி போயிட முடியும். அந்த பயத்தை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டா போதும், இங்கிலீஷ் யார் வேணாலும் பேசிடலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் 7th செம் 8th செம் போகும்போது உங்களுக்கு கம்பெனி வந்து விசிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்பயுமே வந்து ஒரு கம்பெனி விசிட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு தெரிய வந்துடும் இந்த கம்பெனி தான் விசிட் பண்ண வராங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ரிசர்ச் பண்ணணும், ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணணும். அந்த கம்பெனியை பற்றி கூகுளில் போய் சர்ச் பண்ணவே நம்மளுக்கு நிறைய வரும், இல்லைன்னா அதுக்கான வெப்சைட்ஸ் இருக்குது, இந்த கிளாஸ் ஸ்டோர், ஆம்பிஷன் பாக்ஸ், இதெல்லாம் அந்த கம்பெனிஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க, எவ்வளோ சேலரி தர்றாங்க உட்பட எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் போய் அந்த கம்பெனியோட பேசிக் ஹிஸ்ட்ரி என்ன, என்னென்ன சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, ஐடி கம்பெனியாக இருந்தால் எதிர் லீடராக ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியானது ஃபினான்சியல் சுச்சுவேஷன் அந்த கம்பெனியோடது ரொம்ப தெரிஞ்சு காட்டியும் பேசிக்காக அந்த கம்பெனியை பற்றிய டீட்டெயில்ஸ், சேலரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் சேலரியை பற்றி நம்ம வந்து HR ரவுண்டில் வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸை முதல்ல வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து என்ன எதை சர்ச் பண்ணுறீங்கன்னு பார்த்தோம்னா, செலெக்ஷன் ரவுண்ட், அந்த கம்பெனியில் வந்து எத்தனை செலெக்ஷன் ரவுண்ட் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில கம்பெனிஸில் வந்து மொத்தமாக வந்து ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லி அதிலே ஆப்டியூட், டெக்னிக்கல் எல்லாமே மொத்தமாக கேட்டுருவாங்க. ஒரு சில கம்பெனிஸில் வந்து பார்த்தா ஆப்டியூட் டெஸ்ட் வச்சு, GD வச்சு, தேர்டாக டெக்னிக்கல் ரவுண்ட் வச்சு, அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து HR இன்டர்வியூலாம் வைப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் அவங்களோட மைண்ட் செட்க்கு ஏற்ற மாதிரி வந்து ரவுண்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி வைப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ்லாம் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு டெஸ்ட் கூட வச்சு போவாங்க. இந்த மாதத்துக்கு ஒன்று வச்சு செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதாவது வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, அடுத்த மாதம் அவங்கள GD கான்டாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ அதனால் அதோட பேசிக்கை வந்து கற்றுக்கோங்க. அது வந்து ஏற்கனவே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவோ, இல்லை அந்த கம்பெனி வெப்சைட்ஸில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இல்லை லிங்க்டின் இது மாதிரி இடத்துல போய் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது டெக்னிக்கலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆப்டியூடுக்கும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஆப்டியூட்லாம் பார்த்தா ஒரு 2-3 மாதம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப பேங்க் எக்ஸாம் அளவுக்கு ஆப்டியூடில் ரொம்ப ஹையாலாம் இருக்காது, ஓரளவு மீடியமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா, பேசிக்கான டாபிக்ஸ் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், பார்ட்னர்ஷிப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜ், கிளாக், ரேசியோ அண்ட் ப்ரொபோஷன், டைம் அண்ட் ஒர்க், இது பேஸ் பண்ணி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ ஒரு 2-3 மாதம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இதுக்காக வந்து நிறைய காலேஜஸில் வந்து கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான கிளாஸஸ் அட்டன் பண்ணால் போதும். அப்படி இல்லைனா அகர்வால் புக் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதும், உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் கிடைச்சிடும். அப்படி இல்லைனா இந்தியா பிக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து டெக்னிக்கல் ரவுண்ட் பொறுத்தவரையும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி, ஆப்ஜெக்டிவ் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்ஸ் பற்றி, ஜாவா, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்ஸ், இதை பற்றிலாம் ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து வளர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் படிக்கும் போதே அதை பற்றி நாலேஜ் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா அங்கே வந்து MCQs தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஆப்டியூட் பொறுத்தவரையும் பார்த்தோம்னாவே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் அட்டன் பண்ணாதீங்க, தெரிஞ்சது மட்டும், குறிப்பிட்ட டைத்தில் தெரிஞ்சது மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஓரளவு மார்க் இருந்தாவே போதும், நீங்கள் இந்த ரவுண்டில் கிளியர் ஆகி போயிடலாம். டெக்னிக்கல் ரவுண்ட் பொறுத்தவரையும் நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் KEEK அப்படிங்கிற வெப்சைட் ஃபாலோ பண்ணலாம். ஜாவா பாயிண்ட் அப்படிங்கிற வெப்சைட் ஃபாலோ பண்ணி இந்த டெக்னிக்கல் ரவுண்டுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தா ரெசியூம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க. உங்கள் ரெசியூம் தான் உங்களை வந்து எப்படின்னு எடுத்தே காமிக்கும். ஸோ ரெசியூம் டிசைன் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்டாக எப்படி டிசைன் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க சரிங்களா.
சும்மா வள 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 வளன்னு நிறைய போடாமல் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் போடுங்க. முடிஞ்ச வரையும் நீங்கள் காலேஜஸ் இப்போ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ ஏதாவது படிக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா கோர்சஸ் வந்து நிறைய கற்றுக்கங்க. இப்போலாம் ஆன்லைன் ஆஃப்லைனில் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. ஆன்லைனில் பார்த்தோம்னா 15 நாளைக்கு கூட கோர்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் முடிச்சு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா நீங்கள் ஓனாக ஸ்டடி பண்ணி எக்ஸாம் எழுதி கூட நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கூட உங்களால் படிக்க அதாவது அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நீங்கள் ஓனாக வந்து மெட்டீரியல் எடுத்து படித்து எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் உங்களை ரெசியூமுக்கு வந்து வேல்யூ கூடும். இதை பார்த்தோன்னே வந்து அந்த எடுக்கிறவங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல அந்த ஹச்ஆருக்கு வந்து நல்ல ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்காக அவ்வளோ ரொம்ப பேசணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஜிடி ரவுண்டே நடக்குதுன்னு வைங்க, ஒருத்தவங்க ஒரு 4-5 பாயிண்ட் சொல்கிறாங்க, பட் நீங்கள் வேலிடாக ஒரு பாயிண்ட் சொன்னால் கூட போதும், கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுவீங்க. அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் கம்யூனிகேஷனை வளர்க்குறதுக்கு சில டிப்ஸ் என்னென்னு பார்த்தா, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு, இங்கிலீஷ் ஷோஸ் இங்கிலீஷ் சீரியல்ஸ் இது மாதிரி வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். கிளாஸ் ரூம்லாம் இந்த ஜிடிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க நிறைய காலேஜஸில். ஸோ அப்போ வந்து வாலண்டியராக நீங்களே முன்னாடி போய் பேசுங்க. அந்த பயம் இதெல்லாம் தூக்கி போட்டு நீங்களே போய் ஒரு 2-3 தடவை பேசினாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். சரிங்களா. அப்புறம் பார்த்தோம்னா இந்த குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது பார்த்தோம்னா ஒரு ஐசிங் ஆன் தி கேக் மாதிரி தான். சரிங்களா. இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. டெக்னிக்கலாக நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் கம்யூனிகேட் இருக்கணும். அதுக்கு சுத்தமாக பேச தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. ஓரளவு கம்யூனிகேஷன் இருந்தால் போதும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். எப்பயுமே வந்து பார்த்தோம்னா முதல்ல உங்களை வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணுறது உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் உங்கள் லுக்கும் தான். சரிங்களா. அதனால வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பசங்களை வந்து ஃபார்மல் ஷர்ட்டு இல்லை வந்து கோடு போட்ட ஷர்ட்டே போட்டிருந்தாலும் சிங்கிள் லைன் போட்டது மாதிரி, பேண்ட்லாம் ஃபுல்லாக ப்யூராக அந்த மாதிரி போடுங்க. இப்போ கேர்ள்ஸாக இருந்தால் ரொம்ப ஜுவல்ஸ் வியர் பண்ணாமல், இப்போ வந்து டார்க் ப்ளூ நேவி கிரே கலர் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டால் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது சூட் ஆகும்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. செப்பல்ஸ்லாம் ரொம்ப ஹை ஹீல்ஸ் போடாமல் அந்த இடத்துக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அது மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா வந்து நிறைய பேருக்கு எப்படி வந்து ஒரு பேசிக் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.